ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், என்னென்ன கோர்சஸ் வந்து இங்கே இருக்குது, அதுக்கெல்லாம் எவ்வளவு சீட்ஸ் இருக்குது, அண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேவரட் காலேஜோ, அதே மாதிரி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் வேணும், இதே மாதிரி என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி மதுரை மெடிக்கல் காலேஜ் கம்ப்ளீட் டீடைல்ஸ் அண்ட் கட் ஆஃப் வீடியோவும் சேனல்ல இருக்குது. ரெண்டையுமே நான் எண்டு கார்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பழமையான மெடிக்கல் காலேஜ். ஸோ இது வந்து எஸ்டாப்ளிஷ்டு, ஃபார்மலாக வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 1938 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடியே, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ இது வந்து டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு அண்டரில் அஃபிலியேட்டட் ஆன காலேஜ். ஸோ இந்த ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாப்போம். கோர்ஸ் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இருக்குது. சோ இதுக்கு வந்து 20 சீட் கொடுக்கறாங்க. பிஎஸ்சி கார்டியோ பல்மோனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்குது, இதுக்கு வந்து 5 சீட் கொடுத்திருக்காங்க. பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிக்கு 5 சீட் இருக்குது. பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிக்கு 20 சீட் இருக்குது. பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி கோர்ஸ்க்கு 20 சீட் இருக்குது. பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி கோர்ஸ்க்கு 20 சீட் இருக்குது. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி கோர்ஸ்க்கு 10 சீட் இருக்குது. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு 5 சீட் இருக்குது. பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டன்ட்க்கு 20 சீட் இருக்குது. பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி கோர்ஸ்க்கு 20 சீட் இருக்குது. பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பிக்கு 20 சீட் இருக்குது. நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜிக்கு 20 சீட் இருக்குது. ஸோ டோட்டலா இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 12 டிகிரி கோர்சஸும், டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 185 சீட்ஸ் இருக்குது. இந்த சீட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் கவுன்சிலிங் வரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம வந்து லாஸ்ட் இயர்ல உள்ள சீட்ஸ் அண்ட் கோர்ஸ் எடுத்து தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வீடியோ வந்து மேக் பண்ணுவோம். நிறைய பேர் கேட்குறீங்க, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் பிபிடி கோர்சஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் நமக்கு பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் பிபிடி அந்த கோர்சஸ்லாம் இல்லை. டிகிரி கோர்சஸை பொறுத்தவரையில் இந்த 12 கோர்சஸ் தான் நமக்கு வந்து இருக்குது. ஏன்னா இந்த கோர்சஸ்க்கெல்லாம் என்ன கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி போன வருஷம் ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்டா என்ன கட் ஆஃப் கிடைச்சிருக்குது, இந்த வருஷம் எந்த ரேஞ்சில் நமக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த வருஷம் நம்ம வந்து கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனாலும் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ்லாம் டாப்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ், பெரிய அளவில் கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகாது, பட் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ போன வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிக்கு 192 அப்படிங்கிறது ஹையஸ்ட் கட் ஆஃபாக இருந்திருக்குது. 106.50 அப்படிங்கிறது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த எல்லோ கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட் கட் ஆஃபாக இருக்கும். இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த கட் ஆஃபில் வந்து சீட் கிடைச்சிருக்குது. பட் ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 180 அப்படிங்கிறது தான் லாஸ்ட்டு கட் ஆஃபாக வந்து கிடச்சிருக்குது. பிஎஸ்சி கார்டியோ பல்மோனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 193.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃபாக இருந்திருக்குது. 187 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃபாக இருந்திருக்குது. இதெல்லாமே நமக்கு வந்து மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கிடைச்சது கிடையாது, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச கட் ஆஃப் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது. அடுத்து பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிக்கு 199 ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 190.5 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃபாக கிடச்சிருக்குது. பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி கோர்ஸை பொறுத்தவரையில் 193.50 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 146.50 அப்படிங்கிறது பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்குது. ஜென்ரல் கேட்டகரிக்கு 186.50 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃபாக இருந்திருக்குது. அடுத்து நம்மளோட ஓடிஐடி கோர்ஸை பொறுத்தவரையில் 198 வந்து ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 152 அப்படிங்கிறது பிடபிள்யூடி கேண்டிடேட்டோட லாஸ்ட் கட் ஆஃப், ஜென்ரல் கேட்டகரிக்கு 191 கிடைச்சிருக்குது. அடுத்து கார்டியாக் டெக்னாலஜி 199 ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 181 அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரியோட லாஸ்ட் கட் ஆஃப், 152 அப்படிங்கிறது ஸ்பெஷல் கேட்டகரியோட லாஸ்ட் கட் ஆஃபாக கிடைச்சிருக்குது. அடுத்து பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 189.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 184.5 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃபாக கிடைச்சிருக்குது. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜியை பொறுத்தவரையில் 188.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 185.50 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃப். பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரையில் 196.50 அப்படிங்கிறது
ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 184.50 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃபாக கிடச்சிருக்குது. ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜியை பொறுத்தவரையில் 191 ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 182.50 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃப். ரெஸ்பிரேட்டரி தெரப்பியை பொறுத்தவரையில் 187 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 181.50 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃப். பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜியை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் 191 தான் கிடச்சிருக்குது, 181 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃபாக இருந்திருக்குது. ஸோ இந்த வருஷம் நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ரிடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிக்கு 175 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கார்டியோ பல்மோனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜிக்கு 185 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆப்டோமெட்ரிக்கு 189 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிஎஸ்சி எம்எல்டியை பொறுத்தவரையில் நமக்கு வந்து 184 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓடிஐடியை பொறுத்தவரையில் 188 வரைக்கும் கிடைக்கும். கார்டியாக் டெக்னாலஜியை பொறுத்தவரையில் 180 வரை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிக்கு 179, டயாலிசிஸ் டெக்னாலஜியை பொறுத்தவரையில் 178, ஃபிசிசியன் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரையில் 180, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜியை பொறுத்தவரையில் 179, ரெஸ்பிரேட்டரி தெரப்பியை பொறுத்தவரையில் 178, நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜியை பொறுத்தவரையில் 180 வரை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லைனா ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எந்த மாதிரி கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயருக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை எல்லாருமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கும் மதுரை மெடிக்கல் காலேஜுக்கும் டீடைல்டு வீடியோ போட்டிருக்கோம், அதையுமே பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.